ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி ரத்னா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வல்லாரக்கீரை வச்சு சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 25 பல்ல போல் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், காரத்துக்கு 5 வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி தேங்காய். இதை வதக்கிறதுக்கு வந்து தேவைக்கேற்ப எண்ணெய், தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு. சட்னிக்கு வந்து வதக்கிறதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு நல்லா வதக்கிட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்து வதங்கும் போது சீக்கிரமாக அந்த தக்காளி வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்து வதக்க வேண்டியதுதான். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கீரை வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி ஒரு குட்டி தாளி போட்டால் வல்லாரக்கீரை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தோடு நெய் போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதனோட வந்து நம்ம 1/2 முடி தேங்காய் சுக்கு சேர்த்து இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டை எடுத்து இதை இறக்கி ஆற வச்சு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி ஊற்றி வைப்போம். இட்லி அவங்களை வெந்துருக்கோம். சட்னி வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். சுடுக்குற நம்மளுக்கு சட்னி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம வந்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சட்னிக்கு ஒரு குட்டி தாளிப்பு, அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ தாளிப்புக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதை சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வல்லாரக்கீரை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சட்னி அரைக்கிறதுல இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம். சுட சுட இட்லிக்கு வல்லாரக்கீரை சட்னி செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.